பழனி முருகன் கோவில் பஞ்சாமிரதம் குறித்து அவதூறு கருத்து கூறியதால் கைது செய்யப்பட்ட திரைப்பட இயக்குநர் மோகனை சொந்த ஜாமீனில் விடுவித்து திருச்சி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பழனி தண்டாயுதபாணி கோவிலில் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படும் பஞ்சாமிரதத்தில் ஆண்மை குறைவை ஏற்படுத்தும் மாத்திரைகளை பயன்படுத்துவதாக கருத்து தெரிவித்து நேர்காணல் அளித்ததாக திரைப்பட இயக்குநர் மோகன் மீது குற்றச்சாட்டு எழுந்தது. திரௌபதி உள்ளிட்ட படங்களை இயக்கிய அவர் மீது திருச்சி சமயபுரம் காவல் நிலையத்தில், சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் இந்து சமய அறநிலையத்துறையின் மேலாளராக பணியாற்றும் கவியரசு புகார் அளித்தார். இதன் அடிப்படையில் மக்களிடையே மத நல்லிணக்கத்தை கெடுக்கும் வகையிலும் கலவரத்தை தூண்டும் வகையிலும் பொய்யான செய்திகளை பரப்பியதாக சமயபுரம் காவல் நிலைய காவலர்கள் வழக்கு பதிவு செய்து திரைப்பட இயக்குநர் மோகனை கைது செய்தனர். அவரை திருச்சி 3வது குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி பாலாஜி முன்பு ஆஜர்படுத்தினர். மோகன் பேசிய சர்ச்சைக்குரிய வீடியோவை பார்த்த நீதிபதி கைது செய்வதற்கான முகாந்திரம் இருப்பதாக குறிப்பிட்டார். ஆனால் நேரில் ஆஜராக அவகாசம் கொடுத்து நோட்டீஸ் கொடுத்த நிலையில் அதற்கு முன்னதாகவே மோகனை கைது செய்தது ஏன் என கேள்வி எழுப்பிய நீதிபதி பாலாஜி இயக்குநர் மோகனை சொந்த ஜாமீனில் விடுவித்து உத்தரவிட்டார். சென்னையில் பயணிகள் விமானத்தில் திடீரென புகை வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னையில் இருந்து துபாய் செல்ல இருந்த விமானத்தில் எரிபொருள் நிரப்பும் போது புகை வந்ததால் பயணிகள் அதிர்ச்சியில் உறைந்தனர். சென்னை விமான நிலையத்தில் இருந்து இரவு 9:50 மணிக்கு எமிரேட்ஸ் விமானம் துபாய்க்கு செல்ல இருந்தது. இதில் 320 பயணிகள் பயணம் செய்ய காத்திருந்தனர். பயணிகளை ஏற்றும் முன் விமானத்திற்கு தேவையான எரிபொருள் நிரப்பும் பணி நடைபெற்றது. அப்போது இன்ஜினில் இருந்து புகை வர தொடங்கியது. இதனை கண்ட ஊழியர்கள் பதற்றமடைந்தனர். உடனே விமான நிலைய தீயணைப்பு வீரர்கள் விரைந்து சென்று தண்ணீரை பீச்சு அடித்து நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். அதிகப்படியான எரிபொருள் நிரப்பிய போது ஏற்பட்ட வெப்பத்தினால் புகை வந்ததாக கூறப்படுகிறது. இதனிடையே விமானத்தில் செல்ல இருந்த பயணிகள் ஓய்வறையில் தங்க வைக்கப்பட்டனர். சென்னையில் காலை முதல் வெப்பம் தகித்து வந்த நிலையில் சட்டென்று வானிலை மாறி கனமழை பெய்தது. சென்னையில் நண்பகலில் வெயில் வாட்டிய நிலையில் மாலையில் திடீரென்று மழை பொழிந்தது. குறிப்பாக அண்ணா சாலை, நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், கே கே நகர் உள்ளிட்ட நகரின் முக்கிய பகுதிகளில் கனமழை பெய்தது. இதேபோன்று தாம்பரம், குரோம்பேட்டை உள்ளிட்ட புறநகர் பகுதிகளிலும் மழை பொழிவை காண முடிந்தது. பெருங்களத்தூரில் மழை நீரில் மாணவர்கள் கப்பல் விட்டு மகிழ்ந்தனர். இதேபோன்று பூந்தமல்லி, நெற்குன்றம், மதுரவாயில் உள்ளிட்ட இடங்களில் மழையில் நனைந்தபடியே பள்ளி முடிந்து மாணவர்கள் வீடு திரும்பினர். சென்னை மற்றும் புறநகரில் பெய்த திடீர் கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். வடசென்னையில் உள்ள திருவொற்றியூர், புதுவண்ணாரப்பேட்டை, காசிமேடு, தண்டையார்பேட்டை, பெரம்பூர், எண்ணூர் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. இதனால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் மதுராந்தகம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்து சாலைகளில் வெள்ளநீர் பெருக்கெடுத்து ஓடியது. செங்கல்பட்டு சுற்றுவட்டாரத்தில் சாரல் மழை பெய்தது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஆற்காடு, அரக்கோணம், வாலாஜா, காவேரிப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. பள்ளி முடிந்து வீட்டிற்கு திரும்பிய மாணவ மாணவிகள் மழையில் நனைந்தபடி சென்றனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் மற்றும் நரசிங்கபுரம், கொத்தம்பாடி, கல்பகனூர், தென்னங்குடி பாளையம், தலைவாசல் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் குளிர்ந்த சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்த்தது தொடர்பாக அமைச்சர் டி ஆர் பி ராஜா வெளியிட்ட அறிக்கையே வெள்ளை அறிக்கைதான் என்று எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிலடி கொடுத்துள்ளார். சென்னையில் தனது குளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். முதலாவதாக ஜி கே எம் காலனியில் கட்டப்பட்டு வரும் சமூக நலக்கூடத்தின் கட்டுமானப் பணிகளை பார்வையிட்டார். அதன்பின் அதே பகுதியில் புதிதாக கட்டப்பட்ட மாநகராட்சி துவக்கப் பள்ளியை திறந்து வைத்து மாணவ மாணவிகளுக்கு புத்தகப்பை, குடிநீர் பாட்டில் உள்ளிட்டவற்றை வழங்கினார்.